ஹரக்காத்துல் அர்த் பூமியினுடைய ஹரக்கத்துகள் அசைவுகள். லில் அர்தி திசு ஹரக்காத்தின் ஃபி ஆனின் வாஹிதின், ஒரே நேரத்திலே பூமிக்கு 9 ஹரக்கத்துகள் இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே சந்திரனுக்கு ஹரக்கத்து படிச்சுட்டு வந்திருக்கிறோம். லில் கமரி இஸ்னாஷர ஹரக்கத்துன்னு படிச்சிருக்கோம், 12 ஹரக்கத்து இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். அதில் தான் அல் லௌலபிய தௌரத்து லௌலபியா அதெல்லாம் படித்தோம்மா. அந்த 12 ஹரக்கத்து என்னங்கிறத முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அங்கே சொல்லலை, 12 ஹரக்கத்து இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இங்கே வந்து முசன்னிஃப் பூமிக்கு 9 ஹரக்கத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 ஹரக்கத்துகளை இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. முதலாவது நம்ம 2 ஹரக்கத்தை பார்ப்போம். அந்த 2 ஹரக்கத்து நமக்கு தெளிவாக தெரியும் ஏற்கனவே. என்ன? ஒன்று, பூமி தன்னைத்தானே சுற்றுறது, தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி வருது. அது எவ்வளோ காலத்தில் சுற்றுது? ஒரு நாள், 24 மணி நேரம். பூமி 24 மணி நேரத்தில் ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றுது. இது ஒரு சுற்றுதல். ரெண்டாவது ஹரக்கத்து அல் ஹரக்கத்துல் இந்திகாலியாங்கிறது, பூமி சூரியனை சுற்றி வருவது. அது எவ்வளோ காலத்தில் சுற்றுது? ஒரு வருடத்தில் சுற்றுது. அந்த 2 ஹரக்கத் முதல்ல வருது. 1வது அல் ஹரக்கத்துல் மெஹ்வரியா அவில் யோமியா, நாள் ஒரு நாளில் நடக்கக்கூடிய தன்னில் தன்னுடைய அச்சில் சுற்றக்கூடிய ஹரக்கத். ஒஹிய அத் தௌரத்து ஹவுல மெஹ்வரிஹா தௌரத்தன் வாஹிதத்தன், பூமி தன்னுடைய அச்சிலே சுற்றி வருவது ஒரு சுற்று. எவ்வளோ நேரத்தில் சுற்றுது? கிலால சலாசி ஒ ஐஷரீன சாஅத்தன் வ ஹம்சத்த வ சம வ அர்பாயின தகீக்கத்தன் வசித்து சவானின், 23 மணி நேரம் 45 நிமிஷம் 6 வினாடி. இதுதான் துல்லியமாக பூமி ஒரு தடவை சுற்றி வரக்கூடிய காலம். அதாவது யானி தகில்லுமின் 24 சாத்தன் பி கலீலின், 24 மணி நேரத்துக்கு கொஞ்சம் குறைவு. முழுமையான 24 மணி நேரம் கிடையாது. நம்ம 24 மணி நேரம் முழுமையாக சொல்கிறது கடிகாரத்துக்கு தான் நம்ம அப்படி வச்சுருக்கிறோம், 24 மணி நேரம் கடிகாரம். இதை பற்றி ஒசையாத்தி தஃசீலுகு, இது சம்மந்தப்பட்ட அதிகப்படியான விளக்கம் நம்ம அவுக்காத்தில் படிப்போம். கடிகாரத்துக்கு தான் 24 மணி நேரமே தவிர, பூமி தன்னைத்தானே உண்மையிலே சுற்றுறது ஒரு நாளை விட 24 மணி நேரத்தை விட கொஞ்சம் கம்மி. ஒபிஹாதிஹி தௌரா, இந்த தௌராவின் மூலமாகத்தான் எஹதுசு நஹார் ஒல்லை, இரவும் பகலும் உருவாகிறது. லாக்கின் எனினும் லா நஹசு பித்திற்க தௌரத்தி, இந்த தௌராவை கொண்டு நாம் உணரமாட்டோம். கமாலா யஹசு ராக்கிபு தையாரா, விமானத்தில் பயணம் செய்பவர் எப்படி உணர மாட்டாரோ அதுபோன்று. விமானம் வேகமாக வானத்தில் போய்கொண்டிருக்கும், ஆனால் விமானத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்தரங்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் உணர முடியாது. ஆரம்பத்தில் போகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் பூமியில் நம்ம ஓடிக்கிட்டு சுற்றிட்டு தான் இருக்குது, ஆனால் நமக்கு என்ன செய்யாது, தெரியறதில்லை பூமி சுற்றுறது. இது பூமி வந்து என்ன செய்யுது, ஒரு வெட்ட வெளியில் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி ஃப்ளைட் ஒரு வெட்ட வெளியில் ஓடுதோ அதே மாதிரி பூமியும் ஒரு விண்வெளியில் ஓடிக்கொண்டு இருக்குது. அதனால் நம்ம அதை உணர மாட்டோம். ஒரு இடத்துல நின்று பஸ்ஸு ஓடினா கூட தெரியும், ஒரு இடத்துல தலையில் பட்டு ஓடுறது அது பஸ்ஸு ஓடினா தெரியும், ட்ரெயின் ஒன்றா தெரியும். ஆனால் அது வந்து ஒரு விண்வெளியில் ஓடும் பொழுது, வேகமாக ஓடும் பொழுது நம்ம உணர முடியாது, ஆனால் உண்மையிலே ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இது 1வது ஹரக்கத். 2வது ஹரக்கத் அல் ஹரக்கத்தில் இந்திகாலியா அவிசனவியா, இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஹரக்கத். அது ஒரு வருஷத்தில் முடியுது ஒரு தடவை. வல் அரது தக்குவமும் பில் ஹரக்கத்தில் இந்திகாலியா ஹவுலஷம்சி, பூமி ஹரக்கத்தை இந்திகாலியாவைக்கும் நிலை பெறுகிறது சூரியனை சுற்றி. துத்திம்முஹா, தன்னுடைய ஹரக்கத்தை பூர்த்தியாக்குகிறது ஹிலால சனத்தின் காமிலத்தின், ஒரு முழுமையான வருடத்தில். கதுருஹா, அதனுடைய அளவு என்ன? சலாசுமி ஆவ ஹம்சி ஓ சித்தின யோமன் ஒரு பொல் யோம், 365 கால் நாளில் சுத்துது. ஃபபி திக்கா, துல்லியமாக சொல்கிறதாக இருந்தால் சலாசுமி ஆ ஒ ஹம்சு ஓ சித்தினை யோமன் ஒ ஹம்சு சா ஆ சமானியத்தி வார்பாயின தகீக்கத்தன் ஒய் இஸ்னைன் வ அர்பாயின சானியா, 365 நாள் 5 மணி நேரம் 48 நிமிஷம் 42 வினாடி. இது பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி வருகிற காலம். தசீரு பிசுராத்தின் கதுருஹா, இந்த பூமி இருக்கிறத இவ்வளோ வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்குது, அதனுடைய வேகத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டால் திசுவஷரின கிலோமீட்டர், 1 29 கிலோமீட்டரும் சலாசத்து அஜிசாய் மின் சமானியத்து
சலாசத்து அஜிசாயின் மின் சமானியத்தி அஜிசா, எட்டில் மூணில் ஒரு பங்கு, மூணிங்கில் எட்டு. ஃபிஸானியா ஒரு வினாடிக்கு ஓடக்கூடிய தூரம் 29 கிலோமீட்டர் சுமார் ஓடுது. தபுலுகு தூளு மதாரிகி, அந்த பூமியினுடைய மதார், தூளுல் மதார் எவ்வளவு இருக்குது, ஓடக்கூடிய மதார்னா என்ன, சுற்றுப்பாதை. அந்த பூமி வந்து சூரியனை சுற்றி ஓடுது, அந்த சுற்றுப்பாதையினுடைய நீளம் 940 மில்லியன் கிலோமீட்டர். திசுவாமியா 41 மில்லியன் கிலோமீட்டர். வக்கதாளிக்க தூளு குத்துரிகி, அந்த மதாருடைய விட்டம், பூமி ஓடுதா இல்லையா, அந்த மதாருடைய விட்டம் இருக்கிறது 299 மில்லியன் கிலோமீட்டர், 299 மில்லியன் கிலோமீட்டர். இதுதான் பூமிக்கான இரண்டு ஹரக்கத்துகள். ஒன்று அல் ஹரக்கத்துல் மெஹவரியா, இன்னொன்று அல் ஹரக்கத்துல் இன்திகாலியா. இங்கே முசன்னிஃப் ரஹிமஹுல்லா இந்த ரெண்டு ஹரக்கத்தின் மூலமாக இந்த பூமியில் என்ன நிகழுது, எந்த அடிப்படையில் அது சுற்றுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டால், பூமி இருக்குத இப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும்பொழுது 23 டிகிரி சாய்வாக சுற்றுது. நீங்கள் குளோப் பார்த்துருக்கீங்கன்னா அந்த குளோப் எப்படி இருக்காது, நேராக நிற்காது, சாய்வாக தான் இருக்கும். இந்த குளோபை பாருங்கள், வடதுருவம் தென்துருவம் சைடாக தான் இருக்கும், நேருக்கு இருக்காது. அந்த வடதுருவத்தினுடைய இது போட்டிருக்குது, அது சைடில் இருக்கும். வடதுருவமும் தென்துருவமும் சைடாக இருக்கும். இந்த குளோபில் உங்களுக்கு தெரியும், பூமி வந்து இதே பொசிஷனில் தான் என்ன செய்யுது, பூமி சுற்றி வருது சூரியனை, சாய்வாகவே, இப்படி நேராக நேராக நிற்காமல் சாய்வாகவே. இந்த இமேஜை பார்த்திங்கன்னா பூமி வந்து ரெண்டு கம்பி உள்ள சருகின மாதிரி காட்டப்பட்டிருக்குது. இந்த இமேஜில் வந்து பூமிக்குள்ளே ரெண்டு கம்பி சுருகின மாதிரி காட்டப்படும். ஒரு குச்சியை பாருங்கள், நேராக நிற்கிது, இன்னொரு குச்சி சைடாக இருக்குது. அசலில் சைடாக இருக்குதே அப்படி தான் பூமி சுற்றுது. நேராக இருக்கிறதுலேருந்து எத்தனை டிகிரி சாய்வாக இருக்குது, நேராக இருந்தால் நேராக நிற்கும், அதிலேருந்து 23 டிகிரி சாய்வாக பூமி சுற்றுது. இது ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க முசன்னிஃப். நேராக சுத்தல்ல, பூமி தன்னுடைய மதாரில் இருந்து 23 டிகிரி சாய்வாக விட்டது. இந்த சிகப்பு அம்புகுறி போட்டிருக்குது, அதுதான் பூமியினுடைய மதார். பூமியினுடைய மதாரில் பூமி வந்து நேராக நிற்கலை, சைடாக என்ன செய்யுது, சாய்ஞ்சிருக்குது. அதுதான் அதனுடைய மதாரினுடைய நேரில் இருந்து 23 டிகிரி சாயுது அப்படின்னு இதில் காட்ட. வயல் தசிமுல் அருளு துயிலத்த தௌரத்திகள் இன்திகாலியா அலா மதாரிகள் இஹ்லீலிஜி. பூமி தன்னுடைய நீள்வட்ட பாதையின் மீது தௌரத்தை இந்திகாலியா, அதாவது இடம் பெயர்ந்து சுற்றும் சமயத்தில், சுயலத்தின்னா முழுவதும், அது சுற்றக்கூடிய காலம் முழுவதும், பூமி வருடம் முழுக்க பூமி அவசியமாக்கி கொள்கிறது. வில் வலாயினி தாலியினி, பின்வரக்கூடிய இரண்டு அமைப்புகளை அது அவசியமாக்கி கொள்கிறது. ஒன்று என்ன, எதில்லு மெஹ்வருஹா முஷக்கிலன் மால் ஒமூதின் நாசிலி அலா முஸ்தவா மதாரிஹா ஜாவியதன். மெஹ்வருஹா லமீர் பூமி, அந்த பூமியினுடைய அச்சு எப்படி இருக்குது, முஷக்கிலன். முஷக்கிலன் சொன்னால் ஒரு கோணத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு சாய்வு கோணத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அசல் முஷக்கில்னா ஒரு ஷக்கிலை உருவாக்குது. எதுடன் உருவாக்குது, மால் ஒமூதின் நாசிலி அலா முஸ்தவா மதாரிஹா, அந்த பூமியினுடைய மதார் ஓடுபாதையினுடைய மட்டத்தின் மீது இறங்கக்கூடிய அந்த நெடுவரிசையுடன் அது ஒரு கோணத்தை உருவாக்குகிறது. நீங்கள் அந்த பூமியினுடைய மதாரில் மட்டத்தில் நேராக நிறுத்தினீங்கன்றா அது சாயல்லன்ற அர்த்தம், 0 டிகிரியில் இருக்குது, நேராக இருக்குது. அந்த பூமியினுடைய மதாரில் அதனுடைய மட்டத்திலிருந்து இறங்கி அது சாய்வாக 23 டிகிரி இதில் காட்டியிருக்க இந்த இமேஜில் அது சாய்வாக நிற்குது. இது நேராக நின்றுச்சுன்னு சொன்னால் முஸ்தபா மதாரில் முஷக்கில்னா இல்லை, நேராகவே இருக்குது, 0 டிகிரியில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அது சாய்வாக இருக்கிறதுனால தான் ஜாவியத்தன், ஒரு கோணத்தை அது வரையக்கூடியதாக உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. கதுருஹா அதனுடைய அளவு என்ன, சலாசு வஐஷரீன ஒனிஸ் தரஜா, 23 அரை தரஜா, 23 தரஜா சாய்வாகவே சுற்றுது. இது ஒரு அமைப்பு. ரெண்டாவது, எழில்லு மெஹ்வருஹா முத்தஜிகன் நஹ்வன் நஜிமில் குத்துபி, பூமியினுடைய அச்சு இருக்கிறதே அது முத்தஜிகன் முன்னோக்கியதாக இருக்கிறது. நஹ்வன் நஜிமில் குத்துபி, துருவ நட்சத்திரத்தை முன்னோக்கியதாக இருக்கிறது. துருவ நட்சத்திரம் நீங்கள்
உங்களுடைய ஃபோட்டோ கிதாபில் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம், ரெண்டு குளோபுடைய படத்தில் மேலே உள்ளதில் வந்து 23 டிகிரி சாய்வாக சுற்றுறதை காட்டப்பட்டிருக்குது. சரியா, கீழே உள்ளது அந்நஜ்முல் குத்துபின் மேலே ஒரு நட்சத்திரம் போடப்பட்டிருக்குது இல்லையா. அந்த நஜ்முல் குத்துபியை நோக்கி வடதுருவம் நிற்கிது, பூமியுடைய வடதுருவம். பூமியினுடைய வடதுருவம்ங்கிறது இருக்குது எப்போவுமே, அது வந்து அந்த நஜ்முல் குத்துபியை நோக்கி தான் இருக்கும். பூமி ஓடிக்கிட்டே தானே இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த நட்சத்திரம் ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்மள இருந்து. அதனால் அது வருஷம் முழுக்க ஓடுனாலும் கூட அதனுடைய குத்துபு இருக்குது, வடதுருவம் இருக்கிறது, அது அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நஜ்முல் குத்துபி துருவ நட்சத்திரத்தை நோக்கி இருக்கும். இந்த துருவ நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், யார் வந்து வடதுருவத்தில் இருக்கிறாங்களோ வடதுருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நேராக தலைக்கு மேலே தெரியும். வடதுருவத்தில் இருட்டாக இரவாக இருக்கும் பொழுது 6 மாதம் இரவு இருக்குமா இல்லையா, அங்கே இருந்தால் அவங்க தலைக்கு மேலே அந்த துருவ நட்சத்திரம் இருக்கும். அந்த துருவ நட்சத்திரம் உதயமாகவோ மறையவோ செய்யாது, அப்படியே அங்கேயே தான் இருக்கும். ஏண்டா பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, தன்னைத்தானே சுற்றும் பொழுது அந்த துருவம் இருக்குது அமைதியாக இருக்கும், சுத்தாது. நம்ம ஏற்கனவே குராவுடைய தாரீஃபில் படிச்சிருக்கிறோம், எல்லா ஒரு குராவை சுற்றி விட்டிங்கண்டா ஒரு புள்ளி மட்டும் அசையாமல் இருக்கும், மற்ற புள்ளிகள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ துருவத்தில் இருக்கிற புள்ளியை நோக்கி நீங்கள் வடதுருவத்தில் நின்றிங்கண்டா தலை உச்சியில் பார்க்கலாம் அந்த துருவ நட்சத்திரத்தை. நம்ம இருக்கிற பகுதியில் பார்க்கறது அது வந்து வடக்கு பகுதியில் பார்க்கணும். இப்போ உதாரணமாக நம்முடைய ஊருக்கு ஒரு அட்சரேகின்னு கொடுத்துருப்பாங்க, லேட்டு டியூடு அப்படின்ட்டு இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் லேட்டு டியூடு லாங்கி டியூடு அப்படின்ட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கலுக்கு வந்து லேட்டு டியூடுங்கிறது 10.22, 10 தரஜாவும் 22 தகீக்காவும். இப்போ நம்ம வடக்கு திசையில் பார்த்தோன்னு சொன்னால் 10 தரஜா உயரத்தில் அதை பார்க்கலாம், எதை, துருவ நட்சத்திரத்தை. ஆனால் 10 தரஜா உயரத்தில் இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஏண்டா பூமியிலுடைய துருவத்தை அடிவானத்திலிருந்து 10 தரஜாங்கிறது லேசாக தான், கொஞ்சம் தான் உயரமாக இருக்கும். அதுக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னால் உயரமான இடத்துக்கு, காட்டுக்கு, இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல போனால் கூட அது பார்க்க முடியுமான்னு தெரியாது, அவ்வளோ தாழ்வாகத்தான் இருக்கும். ஆனால் துருவத்தில் இருக்கிறவங்க அல்லது பூமியினுடைய அட்சரேகை கூடுதலாக, லேட்டிடியூடு கூடுதலாக இருந்துச்சுட்டா மேலே எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரம் உயரத்தில் தெரியும். அதுக்கு தான் சொன்னேன், யார் துருவத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தலை உச்சியில் தெரியும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சாய்வாக தெரியும், அதுக்கு பக்கத்தில் இருக்கும் கொஞ்சம் சாய்வாக தெரியும். ஹத்தைஸ்திவாலை இருக்கிறவங்களுக்கு பார்க்கவே முடியாது, எந்த கரெக்டாக அடிவானத்தில் இருக்கும் ஹத்தைஸ்திவாலை பூமத்திய ரேகையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ எப்போவுமே 24 மணி நேரமும் இந்த துருவ நட்சத்திரத்தை நோக்கித்தான் அந்த பூமியினுடைய குத்து வடதுருவம் இருக்கும். எதில்லு மெஹ்வருஹா, அதனுடைய அச்சு முத்தஜிகன் முன்னோக்கியதாக இருக்கும். நஹ்வன் நஜ்மில் குத்துபி, துருவ நட்சத்திரத்தை நோக்கி. ஷக்கல் 40வது ஷக்கல் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அஷிமாலி வடதுருவத்தை நோக்கி. ஒரு தஃப்சீலும் அல் அஷ்கால் யாத்தி பாத், பல படங்களோடு இது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் பின்னாடி வரும்.